நான் கார்த்திகை தீப விளக்கு தயாரிச்சிருக்கிறேன். காற்றுலலாம் நிற்காமல் நல்லா எரியுது. கோவிலெலாம் நம்ம நெய் விளக்குன்னு வாங்குகிறோம், ஆனால் இப்படி தான் வாங்கியிருக்கிறோம், இப்படி தான் இருக்குது. ஆனால் இது எப்படி நெய் விளக்குன்னு தான் நம்ம நினச்சிருக்கிறோம். இன்றைக்கி நான் தான் செஞ்சேன். கொஞ்சோண்டு டால்டா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், மெழுகுவத்தி, ஒரு மெழுகுவத்தி, கட்டி கற்பூரம், பச்சை கற்பூரம், கிராம்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணி கொஞ்சம் தண்ணியாக லிக்விடு மாதிரி இப்போ தண்ணியாக கரைஞ்சி போச்சு. அதை கொண்டு வந்து நான் அந்த பாக்ஸில் ஊற்றினேன். அப்புறம் அது போக அதை இப்போ இந்த அகலில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த அகலில் ஊற்றக்குள்ள கொஞ்சம் மஞ்சள், பச்சரிசி கொஞ்சம் அச்சதை மாதிரி பசைஞ்சு அதை அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு, பூவும் கொஞ்சம் போட்டுட்டு, விளக்கு திரியை போட்டு, காட்டன் துணி தான் இது, வேஸ்ட்டி துணி, அதில் கிழித்து தான் திரி போட்டிருக்கிறேன். போட்டு இந்த விளக்கு ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு அரை லிட்டர் இன்றைக்கி எண்ணெய் தீரும். இன்றைக்கி விளக்கு ஏற்றினேன்னா அரை லிட்டர் எண்ணெய் இல்லை, இது மிச்சமாகுது. திரியும் வேஸ்ட்டியில் காட்டன் துணியில் எடுத்து திரி போட்டிருக்கிறேன். காற்றுல நிற்காமல் விளக்கு எரிஞ்சுது இன்றைக்கி. இது நாளைக்கு ஏற்றத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள்.